மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்த தியானத்துல நம்முடைய செய்தி எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வீக அன்பினுடைய பரிமாணத்தை நாம தியானிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகத்துல 3 அதிகாரத்துல இதை குறித்து நாம் வாசிக்க முடியும். அன்பு என்பது மிகவும் வல்லமையுள்ள ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்றார். ஸோ அன்பு என்பது ஈடு இணையற்றது, அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது, அதனுடைய தன்மை அவ்வளவு அருமையானதாக இருக்கிறது. ஸோ இந்த எபேசியர் புஸ்தகத்தில் ஒரு வித்தியாசமாக பரிசுத்த ஆவியானவர் அன்பினுடைய பரிமாணத்தை, எப்பொழுதுமே ஒரு பொருள் அதுக்கு தான் பரிமாணம் சொல்லிட்டு நாம் பார்ப்போம். அதனுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம், இதுதான் பரிமாணம். ஆங்கிலத்தில் டைமென்ஷன் என்றதை சொல்லுவோம். பிரெத்து, லென்த்து, டெப்த் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை அன்பிற்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், தெய்வீக அன்பிற்கு இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது. தெய்வீக அன்பிற்கு அகலம் இருக்கிறது, நீளம் இருக்கிறது, அதிலே ஆழம் இருக்கிறது, உயரம் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இந்த பாடத்தை கவனமாக கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அன்பு என்பது மிகவும் வல்லமை உள்ளது, அதிலும் தெய்வீக அன்பு ஈடு இணையற்றதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்த தியானத்திற்கான வசன பகுதி எபேசியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 18 வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, 19 வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த 18 வசனத்துலதான் இந்த நாளுக்கான செய்தியின் தியான வசன பகுதி இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், இவைகளை பற்றி நாம தியானிக்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரோமர் 5:8 நம்ம வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். வைல் வி வர் ஸ்டில் சின்னர்ஸ், தெய்வீக அன்பை பெறுவதற்கு நாம் ஏதோ தகுதியுள்ளவர்களாக மாறலை. வி ஆர் நாட் வொர்த்தி டு பி லவ்டு பை அவர் காட் தி ஃபாதர். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளலை, நாம் ஏதோ சாதனை செய்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலை. அங்கே ரோமர் 5:8 தான் பார்க்குறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பினுடைய தன்மை நமக்கு புரிகிறது அல்லவா. இப்பொழுது இந்த பரிமாணங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கலாம். ஏன் அகலம், நீளம், ஆழம், உயரம்னு சொல்கிறாரு, அது என்ன பொருள்படுகிறது என்பதை தியானிப்போம். அருமையானவர்களே, முதலாவது கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் என்ற வார்த்தை நம்ம பார்க்குறோம் அல்லவா இந்த வசனத்தில், எபேசியர் 3:18. அவருடைய அன்பின் அகலமும் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த கவரேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எவ்வளவு தூரம், யார் யாரெல்லாம் அது உள்ளடக்குகிறது என்பதை நாம் அதனாலே புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துடைய அன்பு அது எப்படிப்பட்டதென்றால், யோவான் 3:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தது உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இந்த அன்பு சென்றடைகிறது, அதுதான் அகலம். அப்போ அன்பின் அகலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என்றால், அதன் மூலம் பரிசுத்தாவியானவர் எதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால், கிறிஸ்துவின் அன்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குங்க அப்படின்ற கேள்வி தான். அது எல்லாருக்கும் கிடைக்கும், அதுதான் இந்த அகலம். ஃபார் ஆல் தி பீப்புள்,
ஆல் மென் ஆல் ரேசஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மனிதர்களும் எல்லா இனத்தாரும் எல்லா தேசத்தாரும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் அன்பின் அகலமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எபேசியர் 2:4 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா மிகுந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது எல்லாருக்குமான அன்பு. அந்த அன்பு ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஹவு வைட் இட் இஸ் அப்படின்னு இதற்கு நாம பொருள்படும்படியாக கேள்வி கேட்கலாம். ஸோ ஹவு வைட் இட் இஸ் த கிரைஸ்ட் லவ் அல்லது காட்ஸ் லவ் அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஆல் மென் ஆல் ரேசஸ். அது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தேசத்தாருக்கும் உரியது, கிடைக்கின்றது கிறிஸ்துவின் அன்பு. அது அது அகலத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் அன்பின் நீளம் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பின் நீளம் எதை நமக்கு உணர்த்துகிறது, பரிசுத்தாவியானவர் எதை உணர்த்துகிறார் அதன் மூலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நித்திய நித்திய காலம், அதான் நீளம். அகலம்ன்ற பொழுது எல்லாருக்குமானது, நீளம் என்று சொல்லும் பொழுது அது ஆரம்பத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும். அப்ப ஆதாம் தொடங்கி, நமக்கு புரியுது இல்லையா, ஆதாம் தொடங்கி இந்த உலகத்தின் கடைசி மனிதன் வாழ்ந்து அவன் மரிப்பானால் அவன் வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்கும் கிடைக்கும் அல்லது எல்லா காலத்திலும் கிடைக்கும் என்று சொல்லலாம். அன்பின் அகலம் என்று சொல்லும் பொழுது அது எல்லா மனிதர்களுக்கும் என்று பொருள்படுகிறது. அன்பின் நீளம் என்று சொல்லும் பொழுது அது எக்காலத்திலும் எல்லாருக்கும் கிடைப்பதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியா புஸ்தகம் 31:3 இந்த கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அனாதி ஸ்நேகம்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டி அல்லது ஆரம்பங்காலம் முதல், துவக்கம், துவக்கமே தெரியாததான் அனாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த காலம் முதல் உன்னை சிநேகித்தேன்றாரு. இன்னொரு வார்த்தை பூர்வ காலம் முதல் என்று சொல்கிறார். அப்ப இந்த அன்பு நீளமான அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆரம்ப காலம் முதல் இந்த உலகத்தின் முடிவு காலம் வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருக்கும். பெரியமானவர்களே, மார்க் 16:15 வாசத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பு உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அன்பின் நீளம், அன்பின் அகலம் அதன் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அன்பின் நீளத்தை பற்றி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கேள்வி நம்ம கேட்கலாம்னா அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னா அது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும், இந்த உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய அன்பு கிடைக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். ஹவு ஃபார் டிட் காட் கோ வித் இஸ் லவ் அப்படின்னா அது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய அன்பு போகிறதாக இருக்கிறது. இந்த அன்பை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, கிறிஸ்து தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறவங்க வார்த்தை வருது. அப்படின்னா நீடிய அப்படின்னா அவரு ரொம்ப காலம் வெயிட் பண்றாரு அல்லது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த அன்பை கொடுத்து கொண்டே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும்னு காத்திருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக கிறிஸ்துவின் அன்பின் அகலம் பார்த்தோம், நீளம் பார்த்தோம். மூன்றாவதாக ஆழம் என்று பார்க்கும் பொழுது பேர்பட்ட பாவிக்கும் கிறிஸ்துவின் அன்பு கிடைக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. இந்த டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கொடுமையான பாவம் செஞ்சவனும் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவனா இருக்கிறான். ஒரே ஒரு கண்டிஷன், அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அவன் மன்னிப்பு பெற்று மாறணும், அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு கொடிய பாவம் செய்த நபருக்கும் கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு ஆழத்துல போய் அது கிடைக்கிறது என்பதை கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் என்ற வார்த்தை உணர்த்துகிறது. இட் ரீச்சஸ் டு த லோயஸ்ட் ஆஃப் த சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு எக்கேடு கட்ட பாவம் செய்தவனுக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் தமது அன்பின் மூலமாக ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையை கிஃப்டா கொடுக்க விரும்புகிறார். அவர் அதற்காக தான் தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்தார். எவ்வளவு கேவலமான பாவம் செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மாறணும்னு விரும்புறவங்க கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு மாற முடியும். அதுதான் அந்த அன்பின் ஆழம் என்ற தன்மையை உணர்த்துகிறது. யோவான் 10:17 அவர் தம்முடைய ஜீவனையே பாவிகளுக்காக கொடுத்தார் என்பதை நாம வாசிக்கிறோம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பாவிகளுக்காக கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
God's love will reach down into the grave to raise any sinner. ஆம்பெரிமானவர்களே, தெய்வீக அன்பானது ஆழமாக எந்த ஒரு பாவிக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அளவிலே அது ஆழமுள்ளதாக இருக்கிறது. அது கல்லறை வரைக்கும் கூட போய் எந்த ஒரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ளதாக அந்த அன்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நான்காவதாக கிறிஸ்துவின் அன்பின் இந்த பரிமாணத்தில் அகலம் பார்த்தோம், நீளம் பார்த்தோம், ஆழம் பார்த்தோம். உயரத்தை பற்றி பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களையும் தன்னோடு கூட உயர அந்த பரலோகத்தில் கொண்டு சேர்த்து தன்னோடு கூட மகிழ்ச்சியாக அவர்கள் வாழும்படியாக வெளிப்படுத்தப்பட்டது தான் தெய்வீக அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பாக இருக்கிறது. அவர் எப்படி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரோ நம் எல்லாரையும் பாவிகளாக இருந்தாலும் நம் மீது அன்பு வைத்து, அவருடைய அன்பு எவ்வளோ உயரம் அப்படின்னா நம்மளை அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் அந்த பிதாவோடு கூட நாமும் இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டதல்லவா, அதுதான் அந்த அன்பின் உயரத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. இட் ரீச்சஸ் அப் டு காட், அது தேவன் வரைக்கும் போகிறது அந்த அன்பு, அவ்வளோ உயரம். அந்த அன்பின் நிமித்தமாக இங்கே பாவ மன்னிப்பு பெற்று நீதிமானாய் வாழுகிற ஒவ்வொருத்தரும் தேவனோடு போய் அந்த உயரத்தில் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிருபை பெறுகிறார்கள். அந்த அன்பினாலே, அந்த உயரமான அன்பினாலே. அதைத்தான் நாம இங்கே மத்தைய 5:8 வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் தேவனை தரிசிக்கக்கூடிய, கடவுளோடு கூட இருக்கக்கூடிய, கடவுளை முகமுகமாய் பார்த்து புகழ்ந்து பாடக்கூடிய கிருபை பெற்றிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தினாலே அதை பெற்றிருக்கிறோம். ஆம் பிரிமானவர்களே, 4 காரியங்களை தியானித்தோம். கிறிஸ்துவின் அன்பிற்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது, பரிமாணங்கள் இருக்கிறது. அப்படின்னா அந்த அன்பினுடைய தன்மையை இன்னும் நாம அது அப்படியே அந்த உண்மைத்தன்மை மாறாமல் புரிந்து கொள்ள இந்த பரிமாணங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு விளக்கி இருக்கிறார். அது அகலமானது அப்படின்னா எல்லாருக்கும் அது கிடைக்கக்கூடியது. அது நீளமானது அப்படின்னா எக்காலத்திலும் அது கிடைக்கக்கூடியது. அது ஆழமானது அப்படின்னா அது எந்த பாவிக்கும், எப்பேற்பட்ட பாவம் செய்தவனுக்கும் அது கிடைக்கக்கூடியது. அது உயரமானது என்று சொல்லும் பொழுது அது யாரையும், நீதிமான்கள் எல்லாரையும் அந்த உயரமான பரலோகத்திற்கு தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக அன்பு, அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் நிறைந்த இந்த அன்பானது அறிவு கெட்டாத அன்பு, நம்முடைய அறிவுக்கு புலப்படாத அன்பு. இட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவருடைய அன்பு, எங்கள் தெய்வீக அன்பு, அது அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் நிறைந்த அறிவு கெட்டாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கவும், அதை அனுபவிக்கவும், அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை உடைய சித்தத்தின்படி நீங்கள் பூர்த்தி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.